நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்தம் தகுதியே கிடையாது. காசு வச்சிருக்கவங்க படிக்கணும், ஆனா காசு இல்லாதவன் தற்கொலை பண்ணிட்டு செத்தா நீங்க வேடிக்கை பார்க்கணும். சோ இந்த திமிர்த்தனம் இருக்குல்ல, இத செருப்பாலதான் அடிச்சாகணும். ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டே எங்க காசை வச்சு தின்னுவிட்டே எங்க பிள்ளைகளுக்கு எதிராக நீ வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு கெத்தா நெவர் எவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன வச்சு கொஞ்சிட்டு இருப்போமா? அண்ணாமலை ஏதாவது உளறிட்டு இருப்பான், அது ஒரு அறவேக்காடு. அது உளறிட்டு இருக்கும் போது நான் அந்த உளறலுக்கு நம்ம பதில் சொல்லி தெரியும். இன்னைக்கு அரசியல் அஜெண்டாவை மாத்தினா இல்லையா, செத்தா சாவட்டும்னு சொல்றான் ஒருத்தன். அவன் வந்து புளியான், கரைச்ச புளி கூட கிடையாது. அதெல்லாம் ஒன்ன பிஜேபிக்கு சொம்படிக்கிறவன், பிஜேபி கிட்ட காசு வாங்கி தின்றவன். இவன் எல்லாமே பிஜேபியினுடைய பி டீம் தான். ஆபரேஷன் தாமரையில விட்ட கிளை தான் இதெல்லாம். ஏன் உள்ள இதுதான் கனவு கணனும் நீ யார் தீர்மானிக்க? இதுவே ஒரு சங்கீதம் இல்லையா? காசு பொறுக்கி தின்ற நீங்க எல்லாம் தின்றதோட நிப்பாட்டிக்கீங்க. இங்க வந்து இடையில வந்து உள்ள நுழைய கூடாது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது பாத்தீங்கன்னாக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு, ஆளுநர் ஆரன்றவி மக்களே செருப்பால் அடிப்பாங்கன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் பிஜேபி காரங்க எல்லாம் பொங்குறாங்க, உடனடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பதவியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் திருப்பதி போன்றவர்கள்லாம் வீடியோ போடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதெல்லாம் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்தம் தகுதியே கிடையாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம்? 21 பேருக்கு மேல, நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்போ 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது, ஒரு படுகொலை. கல்வி நிறுவனங்கள் நடக்கிற ஒரு படுகொலை. நீங்க வந்து நீட் தேர்வை கொண்டு வந்ததன் மூலமாக எங்க குழந்தைங்களுடைய கல்வி கனவை ஒழிச்சு கட்டி இருக்கீங்க. இதுக்கு நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க வார்த்தைகளை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க. இவங்க நீட்டுக்கு வந்த பிறகுதான் நாங்க வந்து டொனேஷனவே ஒழிச்சிட்டோம். நீட்டு வந்த பிறகு அறிவு சார்ந்தவர் தான் உள்ள வர்றாங்க. நேத்து வெளிச்சமாயி போச்சா? அப்பனும் பிள்ளையும் அடுத்தடுத்த நாள் தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க. அதுல வந்து அந்த சின்ன பையன் சொல்றான், அந்த பையனுடைய ஃப்ரெண்டு, அந்த பையன் என்ன சொல்ற, 160 மார்க் வாங்கிட்டு நான் உள்ள போயிட்டேன், காசு இருக்கு. அந்த பையன் தான் ஏன் இத்தனை டாக்டர் இருக்கும்போது ஏன் நீ வந்து டாக்டர் வரன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதான், அதுதான் நான் இப்ப கேக்குறேன். 160 மார்க் எடுத்து அவன் வந்து டாக்டர் ஆயிட்டான், அவன் காசு இருக்கு டாக்டர் ஆயிட்டான், நீ ஏன் டாக்டர் ஆனா அப்படின்னு அண்ணாமலை கேட்க கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கே ஆப்பாயிரும். ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆகணும்னு நீ எதிர்பார்த்த? அதுதான நீட்டு வச்ச. 1176 மார்க் வாங்கின என் புள்ள வந்து இங்க டாக்டர் ஆகக்கூடாது இல்ல? நீ கவனமா இருந்த, மூட்டை தூக்குறவன் பிள்ளை, உனக்கு ஈக்குவலா காசு வச்சிருக்கேன் பிள்ளை தானே படிக்கணும்ன. இப்ப 170 மார்க் இருக்கிறத வந்து படிப்பான், நீ கேட்கவே முடியாது. ஏன்னா உங்க அஜெண்டாவே அதுதான், காசு வச்சிருக்கேன் பிள்ளை படிக்கணும், ஆனா காசு இல்லாதவன் தற்கொலை பண்ணிட்டு செத்தா நீங்க வேடிக்கை பார்க்கணும். சோ இந்த திமிர்த்தனம் இருக்குல்ல, இத செருப்பாலதான் அடிச்சாகணும். அவர் கூட தெளிவா சொல்லாரு, ஆளுநர் செருப்பால் அடி அப்படிலாம் சொல்லல, ரொம்ப கரெக்டா செருப்பால் அடி. அதுதான் அது சரியா சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, நான் ஆளுநருக்கு ஒரு சவால் விடுறேன், ஆளுநரும் தமிழ்நாட்டுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொகுதியை தேர்வு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த தொகுதியை தேர்வு செஞ்சுட்டு அங்க போய் மக்கள்கிட்ட உங்க கொள்கையை சொல்லுங்க, உங்க கோட்பாட்டை சொல்லுங்க. மக்கள் செருப்ப கட்டிட்டு அடிப்பானாரு. உங்க கொள்கை கோட்பாட்டை சொன்னா செருப்ப கட்டி அடிப்பானா? ஆளுநரை போற போக்குல செருப்பு கட்டி அடிப்புன்னு கூட சொல்லல. ஆளுநர் இதுதான் மக்களை தூண்டுற மாதிரி பேசுறாருன்றாங்க. மக்களை ஆளுநருக்கு ஏதாவது தூண்டி விடுறாரு. ஆமா, அதான் அரசியல். ஆளுநர் உட்காந்து கொஞ்சிட்டு இருப்போமா? நாங்க கொடுத்திருக்கிற அத்தனை தீர்மானங்கள் சட்டங்களுக்கு கையெழுத்து போடாம எங்க காசுல தின்னுட்டேன், ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டே எங்க காசை வச்சு தின்னுவிட்டே எங்க பிள்ளைகளுக்கு எதிராக நீ வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு கெத்தா நெவர் எவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன வச்சு கொஞ்சிட்டு இருப்போமா? எங்க காசுல டீ பார்ட்டி நடத்துவேன், எங்க காசுல ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளடி வேலை செஞ்சுட்டு இருப்போம், நாங்க வேடிக்கை பார்ப்போமா? மக்கள் செருப்பால தாங்க அடிப்பான். இதை தூண்டி விடுறதாலதான், இதை தூண்டி விடுறதா அரசியல. மக்களை யார் நம்ம எதிரின்னு காமிச்சு இவன் தான் போவோம் எதிரின்னு காட்டி விடுறது, தூண்டி விடுறது அரசியல். அதை நாங்க தெளிவா செய்யறோம். நீ பொது எதிரியா முஸ்லீம்களை காட்டி போலியா ஒரு தேசியத்தை பேசி நீ சண்டை போட வைக்கிற, துப்பாக்கி குண்டு எடுத்து ட்ரெயின்ல சுட வைக்கிற, கையில ஆயுதத்தை கொடுத்து பொம்பளை பிள்ளைங்க அவமானப்படுத்துற, நாங்க அப்படி பண்ணலையே. எங்க நலனுக்கு எதிராக இருக்கிற ஒருத்தனா கைய காட்டுறோம், இது மோசமான ஆளு அப்படின்னு. அப்ப தெளிவாதான் இருக்கும் நாங்க. சோ எந்த இடத்துலயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது ரொம்ப தெளிவான பேச்சு. இந்த சங்கிகளுக்கு காதுல ஏறுற மாதிரி, மூளையில பதியிற மாதிரி, விளங்குற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த அடி அடிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கெத்தா நிக்க முடியும் 2024. சோ இந்த அடி தொடர்ந்து அடிக்கணும். இதுல இன்னொன்னு கூட நான் சொல்றேனே, இதுவரைக்கும் நம்ம யாருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்? அண்ணாமலை ஏதாவது உளறிட்டு இருப்பான், அது ஒரு அறவேக்காடு. அது உளறிட்டு இருக்கும் போது நான் அந்த உளறலுக்கு நம்ம பதில் சொல்லி தெரியும். இன்னைக்கு அரசியல் அஜெண்டாவை மாத்தினா இல்லையா, அடிச்ச அடியில் அண்ணாமலை உட்காந்து கதறிட்டு இருக்கானா?
இல்ல அண்ணாமலையும் ஒரு அஜெண்டாவை இப்ப செட் பண்ணிருக்கிறாரு. என்னன்னா நாம வந்து நீட் கொலைகள்னு சொல்றோம், அவங்க வந்து நீட் தற்கொலைகள்னு சொல்றாங்க. இந்த நீட் தற்கொலைகளுக்கு வந்து தூண்டி விட்டதுக்காக A1 குற்றவாளி மு.க. ஸ்டாலின் அவர்கள், A2 குற்றவாளி உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுக்கு இதை கேட்கும் போதே சிரிப்பு வரலையாங்க. இந்த நீட்டு 2013 காலாவதியாகி சட்டத்திற்கே புறம்பானது, சமூக நீதிக்கு புறம்பானது. உச்ச நீதிமன்றம் 125க்கு மேல இருக்கிற வழக்க மொத்தமா விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்து குப்பையில தூக்கி போட்டுருச்சு. இதை யார் கொண்டு வந்தா? சங்கல்ப், RSS பயிற்சி நிறுவனம் சங்கல்ப். இத பொதுநல வழக்கா கொண்டு வந்து நீதிமன்றத்தை இந்த தீர்ப்பதை திரும்ப பெற வச்சது. எப்படி திரும்ப பெற முடியும்? ஏன்னா கையில நீதிமன்றத்தை கையில வச்சுக்கிட்டு RSS கும்பல் திரும்பி பெற வச்சது. அதன் மூலமா திரும்பி பெற வச்சுட்டு தான் கட்டாயமா இந்த நீட்டை உள்ள திணிச்சு வச்சிருக்கு இந்த கும்பல். இப்ப நமக்கு நல்லா தெரியும், நீட்டை முடிஞ்சு போன நீட்டை தூக்கிட்டு வந்தது RSS BJP, முடிஞ்சு போன நீட்டை வந்து கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க 28 பேரை சாவடிச்சது BJP. இதெல்லாம் இருக்கும்போது பரீட்சையில ரிசல்ட் வரும்போது 4 பேர் சாகுறது சகஜம் தானே அப்படின்னு சொன்னது BJP கும்பல் அயல் முருகன். அதே மாதிரி BJPக்கு சொம்படிக்கிறவன் சொல்றான், செத்தா சாவட்டும்னு சொல்றான் ஒருத்தன். அவன் வந்து புலியான், கரைச்ச புலி கூட கிடையாது. அதெல்லாம் ஒன்ன அவன் சொல்றான், செத்தா சாவட்டும்ன்றான். டாக்டர் படிச்சாதான் படிக்க முடியுமா? இது பூரா BJP-னுடைய குரல். இல்ல, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அனிதாவின் மரணத்து போது பாத்தீங்கன்னா சீமான் கூட சொன்னாரு, அனிதாவுடைய மருத்துவ கனவே இது பண்ணி விட்டீங்க, பால் அடிச்சு அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டீங்கன்னு சொன்ன சீமானும் சரி, இன்னைக்கு அந்த ஊடகப் பொருளை சவுக்கு சங்கம் சரி, இன்னைக்கு வந்து சொல்ற மருத்துவம் மட்டும்தான் படிப்பா அதுதான் அப்படின்னு ஏன் இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது? இதுதான், இவங்க எல்லாமே BJP-னுடைய கையாட்கள். BJP-க்கு சொம்படிக்கிறவன், BJP கிட்ட காசு வாங்கி தின்றவன், இவன் எல்லாமே BJP-னுடைய பி டீம் தான். ஆபரேஷன் தாமரையில விட்ட கிளை தான் இதெல்லாம். இந்த புலனாய்வு புலி, இந்த கரைச்ச புலி, அப்புறம் இந்த இவன் வந்து வெட்டிவாயன், இவங்க எல்லாமே வந்து BJP-னுடைய பி டீம் தான். ஆபரேஷன் தாமரைக்குள்ள வர்றவனுங்க இவங்கலாம். இந்த கும்பல் என்ன கேக்குது, எதுக்கு டாக்டர் படிச்சாலும் படிப்பா, ஏன் இன்ஜினியரிங்ல, ஏன் உள்ள கனவு நீ யாரு சொல்றதுக்கு, ஏன் உள்ள இதுதான் கனவு கணக்கும் நீ யாரு தீர்மானிக்க? இதுவே ஒரு சங்கீதம் இல்லையா? இது RSS-னுடைய கொள்கை இல்லையா? நான் சொல்றதா நீ படிக்கணும், நான் படிக்க வேணாம்னு சொன்னா நீ படிக்க கூடாது, நீட்டை கொண்டு வருவேன், புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவேன், நெக்ஸ்ட கொண்டு வருவேன், நீ படிக்க கூடாது, கையை கட்டி கோவணத்தை கட்டிட்டு முன்னாடி நில்லு, இதெல்லாம் நீ சொல்ற. ஏன் மருத்துவம் படிக்கிறா? ஏன் மருத்துவ கணக்கானது? நான் வந்து மண்ணல் வித்து கூட நான் புலப்பேன், காய்கறி விற்பேன், எதை வேணாலும் வித்து நான் வந்து என் பிள்ளைய படிக்க வைப்பேன். நீ யாரு எங்களுக்கு என் பிள்ளை மருத்துவ கனவு காணக்கூடாது சொல்றதுக்கு? அப்ப இதெல்லாம் எல்லாம் எங்க நிக்குது? BJP-யை காப்பாற்றுகிற, BJP-க்கு சொம்படிக்கிற கேவலமான சில்லறை அரசியல் செய்யற கோமாளிகள் பேசுற பேச்சு இது. அப்ப நாங்க இதை அடிக்கதான் செய்வோம், அப்ப என் பிள்ளைக்கு சொல்லித்தரதான் செய்வோம், எவன் எதிரி எவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரதான் செய்வோம். இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் வந்து சொல்றாங்க, அன்னைக்கு இந்தி திணிப்பு அப்படின்ற பேர்ல மக்களை வந்துட்டு ஏமாத்தினாங்க, இன்னைக்கு நீட் எதிர்ப்புன்ற பேர்ல மக்களை ஏமாத்த பாக்குறாங்க, மக்கள் எந்த நேரமும் ஏமாந்துட்டே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க, அந்த அம்மாலாம் வந்து எம்எல்ஏ அலுவலகத்துல அந்த கேஸ் என்றதுக்கு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு உட்காந்து வசூலை போட்டு தின்னுக்கிட்டு தெரியுது. ஒரு ஃபேனை வாங்கினதுக்கு, டியூல ஃபேனை வாங்கினதுக்கு காசு கட்ட முடியாம தெரிஞ்சவங்க இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்காங்க. எப்படின்னு பேசலாமா? அக்கா கிட்ட உட்காந்து, அக்கா கூட உட்காந்து பேசுவோமா? ஏன்னா இந்த அலிகேஷனை வெளியே கொண்டு வந்தவரே திருச்செந்தூரை சேர்ந்திருக்கிற BJP-னுடைய ஒரு மெம்பர், அவர் தான் இதை மொத்தமா கொண்டு வந்து வெளியே போடுறாரு. அப்ப அதை பத்தி பேசுவோமா? காசு பொறுக்கி தின்ற நீங்க எல்லாம் தின்றதோட நிப்பாட்டிக்கீங்க. இங்க வந்து ஒரு இடையில வந்து உள்ள நுழைய கூடாது. என்ன தெரியும் உங்களுக்கு மொழி போராட்டம் பத்தி? அத்தனை இளைஞர்கள் உயிரை கொடுத்தான், சிறைச்சாலையில உயிரை விட்டார் நடராஜனார், வெளியே வந்து உயிரை விட்ட நூத்துக்கணக்கான பசங்க இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க இவங்க? உயிரை மட்டும் இல்லைங்க, கடைசி வரை நின்னாங்க. இன்றைக்கும் தமிழ்நாடு பேரை மாத்திடுவோம், தமிழகம் ஒப்போம் அப்படின்னு ஆளுநர் சொன்ன பிறகு உதவ வந்தவ யாரு? யங்ஸ்டர்ஸ், காலேஜ் பசங்க. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏமாற்றுவதுன்னு இல்ல, உணர்வு. எங்க உணர்வை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஆரிய பார்ப்பன கூலிகள், கைக்கூலிகள், ஆரிய பார்ப்பன கைக்கூலிகள். எங்க உணர்வு மொழி சார்ந்தது. ஏன் மொழி சார்ந்தது? மொழிதான் பண்பாடு சார்ந்தது. எங்கள் பண்பாடு உயர்ந்த பண்பாடு, சாதியும் மதமும் மற்ற பண்பாடு. ஜாதி என்கிற சொல்லை தமிழ்ல கிடையாது, நிகரான சொல்லும் தமிழ்ல கிடையாது. அப்ப நாங்க ஜாதியற்றவர்களாக, கடவுள் மறுப்பாளர்களாக, எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற பகுத்தறிவாதிகளா நாங்க இருந்தோம். எங்க சனங்களுக்குள்ள வந்து நீ ஊடுருவி நீ பேசுறதெல்லாம் நம்பிடுவானுங்களாக்கும், காரி துப்புவானுங்க. காசுக்கு வழி இல்லாம இருக்கிற யாரோ ஒரு 5-6 ஒண்ணும்லாது வேணா அந்த முன்னத்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா கூட தெரியும், எல்லாரும் அப்படி தெரியவாங்க நினைப்பாத. இந்த மாதிரியான பேச்ச முதல்ல நிறுத்தணும் இந்த கும்பல்.
தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டோட காசுலயே சோறு நிறுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றனா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், என்ன திமிர் இருக்கணும். நீட் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல கிடைக்கக்கூடியது கிடையாது. நீங்க தனியா கோச்சிங் வச்சா மட்டுமே வந்து நீங்க வந்து நீட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்றதுக்கே உங்களுக்கு கோச்சிங் தேவை. அப்போ அதுல இன்னும் ஹையஸ்ட் மார்க் எடுத்து உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா எவ்வளவு இன்னும் கஷ்டப்படணும்னு பாத்துக்கோங்க.